ஹலோ பாய், திஸ் இஸ் ஃபஹீம் ஃப்ரம் டிடபிள்யூஎஃப். டேட் வந்து 31st of August. என்னோடய 30 டேஸ் சேலஞ்சில் வந்து இன்றைக்கி ஃபைனல் டே. நான் 30th டே ஒரு சேலஞ்சு. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், சூப்பரான ஜாக்பாட் ப்ராஃபிட் நான் புக் பண்ணியிருக்கேன். அதாவது 22,886 ரூபா போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மார்னிங்கே ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்திருக்கேன். 44,100 நான் வந்து காலை நான் வந்து பை பண்ணியிருக்கேன். அதாவது 150 குவான்டிட்டினால் 10 லாட்டில் நான் வந்து பை பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னோடய எஸ்எல் வந்து பார்த்துன்னு வச்சுங்களேன், 130 நான் வந்து பை பண்ணியிருக்கேன். அதுலேருந்து 13 பாயிண்ட்டை என்னோடய எஸ்எல்ஏ நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரேட் ஒத்து நான் வந்து வெளியே வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நெக்ஸ்ட்டு என்ட்ரியை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? முடிஞ்சவருக்கும் வந்து வின்னிங் ட்ரேடில் வந்து ஹோல்ட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. லூசிங் ட்ரேடை வந்து எவ்வளோ சூரம் பண்ணி அவ்வளோ சூரம் வந்து எக்ஸிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து உங்களை அகேன்ஸ்டாக போகும்போது நீங்கள் என்ன பண்ணும், லாஸை வந்து அக்செப்ட் பண்ணி புக் பண்ணி வெளியே வந்தால் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக வந்து ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ டைமிங் வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், 9:33. இந்த மெத்தடு நான் வந்து பூம் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். சேனலில் ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் ஃப்ரீ குரூப் தான், நான் வந்து டிப்ஸ் அண்ட் கால் வந்துட்டுமே ப்ரொவைட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? என்னோடய அனலிசிஸு ப்ரீ மார்க் ரிப்போர்ட் வச்சு தான் நான் வந்து ட்ரேடே பண்ணுறேன். அந்த என்னோடய வியூ என்ட்ரி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் தான் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்குது, பெரிய லாஸ் இருக்கு போய்கிட்டு இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே கம்பேர் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட், மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியும். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ரேட் எடுத்து ஆல்மோஸ்ட்டு 3 to 4 minutes ஆகிடுச்சு. இப்போது ப்ராஃபிட் ரெட்டிங் ஆகிட்டுருக்கு. S1 சப்போர்ட்டை வந்து இப்போ எடுக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ S1 சப்போர்ட்டை எடுத்து கொஞ்சம் மேலே போகும்போது ஒரு டபுள்யூ பட்டன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 டைப் ஆன இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். டபுள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் வந்து சைட்வேஸ்க்கான மூமெண்ட்டு, ட்ரெண்டிங் மார்க், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ ஆஸ் ஆஃப் தான் கம்பேர் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபாஸ்ட்டாக ப்ராஃபிட் எடுத்து பாருங்கள். 5000 ரூபா நான் 3000 ரூபா இருந்தது, இப்போ 5000 ரூபா ஆச்சு, இப்போ 6000 ரூபா போயிட்டுருக்கு. ஸோ இந்த கான்செப்டில் மார்க்கெட் போக போகுது. நான் என்ன பண்ணுறேன், ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ண போகிறேன் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் வித் இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போகிறேன். ஸோ சேனலை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 30 டேஸ் சேலஞ்ச் நான் வந்து எடுத்திருந்தேன். இன்றைக்கி ஃபைனல் டே. நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிளான் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ பெரிய பெரிய ப்ராஃபிட் நான் வந்து இன்றைக்கி புக் பண்ணுற மாதிரி கான்செப்டில் தான் என்ன வந்து வந்துட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆல்மோஸ்ட்டு என்னோடய 2800 ரூபா எஸ்எல்க்கு இப்போ அகேன்ஸ்ட்டு எனக்கு வந்து 1:5, 1:7 வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இருந்தால் கூட இந்த ட்ரேட்டை நான் வந்து ஹோல்ட் தான் பண்ண போகிறேன் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும். இப்போது பிவோட் பாயிண்ட் வந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், 44,400 வந்து ஒரு குரூசல் வந்து ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் ஆக போகுது. இன்றைக்கி அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு பெரிய மொமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எஸ்எல் வந்து ட்ரையல் பண்ணியாச்சு. ஸோ பார்ப்போம், 22,000 23,000 கண்டிப்பாக நான் புக் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ட்ரேடில் வந்து என்னோடய கான்செப்டில் போகும்போது வின்னிங் ட்ரேடை கண்டிப்பாக ஹோல்டிங் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஸோ ஆஸ் ஆஃப் நோ கம்பேர் பண்ணுறப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு நான் எவ்வளோ மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினோம் அந்த மணி எனக்கு ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ட்ரேடில் நான் வந்து 19,800 ரூபா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து காலை நான் வந்து பை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு 100% ரிட்டர்ன் எனக்கு ஈஸியாக கிடச்சிச்சு இது ஒரே ஒரு ட்ரேடில். ஸோ மூமெண்ட் மொத்தம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் ஆஃப் த கவர் வந்து சூப்பரான ப்ராஃபிட் நான் புக் பண்ணாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமிங் மொத்தம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த பக்கத்தில் நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஆஸ் ஆஃப் தான் கம்பேர் பண்ணும்போது சூப்பரான ப்ராஃபிட் ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். 130 நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். அப்போ இந்த எஸ்எல் வந்து பாருங்கள், சின்ன எஸ்எல் தான். அந்த எஸ்எல் கீழே ஹிட் ஆச்சுன்னா 300 ரூபா ப்ராஃபிட் புக்காக இருக்கும். டார்கெட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டார்கெட் நான் வந்து 275 அந்த மாதிரி புக் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ரிவார்ட் கம்பேர் பண்ணும்போது 1:11 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சூப்பரான ரிவார்ட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா?
ஸோ செகண்ட் என்ட்ரி ஒன்று எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டைமிங் வந்து பார்த்துங்க, 11:52 நான் வந்து செகண்ட் என்ட்ரி எடுத்திருக்கேன். இந்த டைமில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாட் சைஸ் வந்து பார்த்துக்குங்க, வெறும் 3 லாட்டில் நான் வந்து செல்லிங் சைடில் போயிருக்கேன். ஓகேங்களா, செல்லிங் தான் இருந்தேன்னா இப்போ நான் வந்து புட்டை நான் வந்து செல்லிங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன், புல்லிஷ் ஸ்டேட் எடுத்திருந்தேன். இப்போ நான் வந்து பியர் ஸ்டேட். எதுக்காக பியர் ஸ்டேட்னா மார்க்கெட் வந்து ஓவர் பை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்ன ஒன்று, ஒரு லாங் கவரிங் கண்டிப்பாக ஒன்று வரும். ஸோ அந்த லாங் கவரிங் வந்து நான் கேப்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த என்ட்ரி நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து என்னோடய எஸ்எல் இட்டாச்சுன்னா வெல் அண்ட் குட், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து செகண்ட் என்ட்ரி செகண்ட் வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்தேன், அதில் எஸ்எல் இட்டாச்சு. செகண்டும் நான் வந்து ரீஎன்ட்ரி ஸ்ட்ராட்டஜி வந்து நான் அப்ளை பண்ணேன். இப்போ பாருங்கள் அந்த லாஸஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நான் எப்பவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எய்தர் எஸ்எல் இல்லை டார்கெட் அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஓகேங்களா, நீங்களும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் தான் பெரிய பெரிய ப்ராஃபிட்லாம் வந்து ஈஸியாக புக் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 43,990 வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய மூமெண்ட் ஒன்று கொடுக்கும். ஸோ இந்த எஸ்எல் வந்து ஹிட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ரேட் விட்டு வெளியே வந்தாச்சு. இது வந்து பார்க்கலாம், நான் புட்டு நான் வந்து சேல் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு டைம் சேல் பண்ணேன், எஸ்எல் ஹிட் ஆச்சு. செகண்ட் டைம் எஸ்எல் ஹிட் ஆச்சு. இப்போ பாருங்கள் மூணாவது டைம் வந்து நான் வந்து அதே இது தான் எடுத்திருக்கேன். ஆனால் என்னென்னா இந்த வாட்டி நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை மாற்றிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் ஒரு எக்ஸ்பைரி எடுத்திருக்கேன். டேட் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட், இது வந்து 7th September. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேம் தான். இதுக்காக இந்த மாதிரி நான் மாற்றி எடுத்திருக்கேன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வீக்லி எக்ஸ்பைரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது பார்த்து நிதானமாக ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே உங்கள் ட்ரேடிங் எல்லாமே க்ளோசிங் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பயராக இருந்தீங்கன்னா, ஓகேங்களா, செல்லராக இருந்ததுன்னா நீங்கள் டென்ஷன் ஆக தேவையில்லை. மார்க்கெட்டு ஓரளவுக்கு சைட்வேஸ் போன அப்புறம் நீங்கள் வந்து அந்த ட்ரேடை விட்டு வெளியே வர தேவையில்லை, ஏன்னா உங்கள் எஸ்எல் வந்து ஹிட்டே ஆகாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பில்டப் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணுங்கள், அதில் வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ஈஸியாகிடலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ட்ரேடில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு எக்ஸ்பைரி எடுத்திருக்கேன். இது வந்து பாருங்கள் மார்க்கெட்டிங் அகேன்ஸ்டாக போன கூட ப்ரீமியம் பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் வந்து டீகே ஆக மாட்டேன் பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் லாஸஸ் காமிக்க மாட்டேன் பாருங்கள். ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட் வீக் ஒரு எக்ஸ்பைரி என்ன ஆகணும், இதில் வந்து டைம் வேல்யூ அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆஸ் ஆஃப் நோ கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, நான் இந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1:3 கண்டிப்பாக முன்னியும் புக் பண்ணி ஆகணும். இதுக்காக 1:3 நான் வந்து எதிர்பார்க்கணும். இப்போ அந்த ப்ரீவியஸ் ஒரு ட்ரேடு நீங்கள் வந்து பாருங்கள், 1720 நான் வந்து லாஸ் பண்ணேன். இது வந்து நான் ரெண்டு வாட்டி நான் ட்ரேட் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இந்த ரெண்டு வாட்டி டிஎன்ட்ரி வந்து அப்ளை பண்ணேன், அது என்னாச்சு, ரெண்டு வாட்டி இந்த ரெசல் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ இந்த ட்ரேடு இப்போ நான் எடுத்திருக்கேன், 44,000 பிஏ நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 4 நான் லாட் தான் ஃப்ரெண்ட்ஸ். கம்யூனிட்டி வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் சைன் இருந்தால் கண்டிப்பாக அது அது அதுக்கு அர்த்தம் என்னென்னா செல்லிங் சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, ஸோ நான் புட்டை நான் சேல் பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டு மேலே போனால் தான் எனக்கு ப்ராஃபிட். ஸோ ஆஸ் ஆஃப் நான் கம்பேர் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து 1:1.5 ரன்னிங் ஆகிட்டுருக்கு, 2000 ஒரு ப்ராஃபிட் காமிட்டிருக்கு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் இருக்குது. எஸ்எல்ல நான் வந்து ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரேடு வந்து இன்றைக்கி லாஸ் ஆச்சுன்னா நான் இன்றைக்கி டே வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். நீங்கள் டைமிங் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போ என்ட்ரி எடுத்தேன், ஆல்மோஸ்ட் நான் என்ட்ரி எடுத்து 1 hour மேலே ஆயிடுச்சு. ட்ரேடிங்கில் பொறுத்தவரை கண்டிப்பாக பேஷன் கண்டிப்பாக இருக்கணும், அது இல்லைனா நீங்கள் வந்து ட்ரேடர் ஆக முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், 3000 ரூபா கிட்டே எனக்கு ப்ராஃபிட் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஓவரால் கம்பேர் பண்ணும்போது 22000 ரூபா கிட்டே எனக்கு ப்ராஃபிட் ரன்னிங் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரேட்டை நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் வித்து என்னோடய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வரேன். ஓகேங்களா, ஒரு ட்ரேடுக்கு எடுக்க எடுக்கிற பிஃபோராகவே நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேட்டில் நான் இதில் தான் எஸ்எல் வாங்குவேன். இந்த ட்ரேடு எனக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா சின்னதாக ஒரு லாஸ் வாங்கி நான் வெளியே வந்துடுவேன். அப்புறம் என்ன பண்ணணும், உங்கள் டைரெக்ஷனில் ட்ரேட் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ட்ரேட்டை வந்து ஹோல்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்க நினச்சிருக்கேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கோர்ஸ் இருக்குது. 15,999 ஆக்சுவல் கோர்ஸ்ட்டு. இப்போ நான் வந்து 63% நான் வந்து கோர்ஸில் வந்து ஆஃபர் கொடுத்துருக்கேன், அதாவது 5,999 ருபீஸ் தான். இது வந்து 1 month வேலிடிட்டி. இந்த கோர்ஸை அவைல் பண்ணுங்கள், 3 hours வீடியோ இருக்குது, 14 class இருக்குது, ப்ளஸ் 3 strategy நான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 strategy தான் என்னோடய 30 days சேலஞ்சில் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து 30 days சேலஞ்சில் வந்து இன்றைக்கி லாஸ்ட்டு டே, ஃபைனல் டே ஒரு சேலஞ்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், சூப்பர் ப்ராஃபிட் நான் புக் பண்ணியாச்சு. சேனலை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போங்க,
பழைய வீடியோ எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு ப்ராஃபிட் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.